श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीरुन्रुतुपुल तिरुवेंकटमुडयान् पारुन्रच्चुन्न पळमुझियुल् ओरुन्रुताने अमयादो तारणियल् वाळ्वार्कु वानेरप्पोमळवुम् वाळ्वु नारायण गुरुं ज्ञानवाराशि महामाश्रये यो राजताग्निभिर्नित्यं आराधितः याननः श्रीमते नारायण तातजार्य महादेशिकाय नमः। இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போறது. இதுக்கு தமிழ் பதங்களை பிரிக்கிற சுவாரஸ்யம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். ஆனால் வாஸ்தவத்தில் இது வழக்கம் போல ஒரு புஸ்தகத்தினுடைய அறிமுகம். புஸ்தகத்தினுடைய பெயர் வேத வைபவம் நாலாவது சம்புடம் அப்படிங்கிறது. இது ஸ்ரீ காஞ்சி பேரருளாளன் அப்படிங்கிற மாச பத்திரிகையில மாசா மாசம் வந்துருக்கிற கட்டுரைகளுடைய தொகுப்பா வந்திருக்கு. இப்ப நம்ம பார்க்கிற நாலாவது சம்புடம் அப்படிங்கிறது 7 வருஷத்துக்கு முன்ன எழுதின மாசாந்திர கட்டுரைகளுடைய தொகுப்பு. 12 கட்டுரைகள் சேர்ந்தது அடியானுடைய கட்டுரைகள். இதுல இன்னொரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இத்தனை நாளா பார்த்த புஸ்தகத்துல ஒரு ஆச்சாரியனுடைய சரித்திரமோ அல்லது ஒரு பெருமாளுடைய கதையோ, பரதாபியுதயத்துல பரதன் தேவ பெருமாள் அவதரிச்ச கதை அந்த மாதிரி இருந்தது. தேசிகனுடைய சரித்திரம், அன்னையாரி மகாதேசிகனுடைய சரித்திரம் இப்படி எல்லாம் பார்த்துன்னு வந்தோம். ஆனா இப்பொழுது இது ஒரு சங்கலன கிரந்தம். சங்கலன கிரந்தம்னா பல நூல்களிலிருந்து ஒரு விஷயத்தை பற்றி நிறைய கருத்துகளை தொகுத்து கொடுக்கிற நூல். இப்பொழுது வேதத்தினுடைய பெருமையை 1000 கிரந்தங்களிலிருந்து தொகுத்து ஒரே மாதிரியா இருப்பவற்றை ஒரே இடத்துல கோர்த்து வேதம்ங்கிறது மிகவும் மகிமை உள்ளது அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறதுக்காக ஏற்பட்ட கட்டுரை இது. இந்த கட்டுரையை எழுத சொல்ற நியமனம் கூட சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்துலதான் இருக்கு. சுவாமி தேசிகன் பிரதான சதகம்ங்கிற கிரந்தம் எழுதிச்ச. பிரதான சதகத்துல 101 விஷயங்களை இவை பிரதானம் பிரதானம் என்று சொல்கிறார். அதிலே முதலாவது சூர்ணிகையிலே வேதம் பிரதானம் பிரமாணங்களிலே என்கிறார். அப்படி சொல்லிவிட்டு வாசகர்களான நமக்கு அதிலே ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த காரியம் என்ன என்று கேட்டால், நான் எதை பிரதானம் என்று சொல்லி இருக்கிறேனோ அதற்கு விளக்கமாக விரிவாக நீங்களே பண்ணிக்கொள்ள வேண்டும். எவ்வளவு விஸ்தாரமாக பண்ணி கொள்ள வேண்டும் என்று கேட்டால், பஜதி சதகோடி பாவம் பரபக்ஷேச்ச பிரயோஜனேச்ச சதாம் என்று இது தேசிக சூக்தி. ஒவ்வொன்றுக்கும் 100 கோடி கருத்துகள் வரும்படியாக அந்த கருத்துகள் பரபட்சத்திலேயும், அதாவது நம்முடைய ஆச்சாரியர்கள் சொன்ன பட்சத்திலே அதையும் ஏற்றுக்கொண்டு நம் சித்தாந்தத்துக்கு வெளிப்பட்டவர்கள் சொன்ன கருத்துக்களா இருந்தாலும் இதோடு இதே ஏந்திருந்தால் இதற்கு ஒத்து வந்தால் அதையும் ஏற்றுக்கொண்டு பிரயோஜனேச்ச அதனாலே ஏற்படுகிற பிரயோஜனங்களையும் சொல்லி கையாளல்களையும் சொல்லி இதை விஸ்தாரமாக நீங்களே பண்ணி கொள்ள வேண்டும் என்று ஒரு நியமனத்தை பண்ணி இருக்கிறார் அந்த கிரந்தத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகத்திலே. அப்படியானால் தேசிகனுடைய திருவுள்ளம் என்ன என்றால், அவர் 101 சூர்ணிகைகள் கொடுத்திருக்கிறார். அது ஒவ்வொன்றையும் தலைப்பாக வைத்து கொண்டு நாம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக புஸ்தகங்களை எழுதி கொள்ள வேண்டும். அது தேசிக நியமனமாக அமைகிறது.
இப்பொழுது முதல் சூர்ணிகை பிரமாணங்களில் வேதம் பிரதானம் என்று, அதனாலே பிரதான சதகத்துக்கு வியாக்கியானம் எழுதினால் பிரமாணங்களிலே வேதம் பிரதானம் என்பதற்காக ஒரு புஸ்தகம் எழுத வேண்டும். அடுத்தது உபனிஷத்து பிரதானம் என்பதற்காக இரண்டாவது புஸ்தகம் எழுத வேண்டும். மூன்றாவது புருஷ சூக்தம் பிரதானம் என்பதற்காக மூன்றாவது புஸ்தகம் எழுத வேண்டும். இப்படி 101 சூர்ணிகைக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக புஸ்தகங்களை நாம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேசிகனுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாகிறது. அவ்வளவு விஸ்தாரமாக விஷயங்கள் பாவங்கள் அர்த்தங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நாம் ரசிக்க வேண்டும் என்று. அந்த நியமனப்படி முதல் புஸ்தகமாக வேத வைபவம், அடுத்தது உபனிஷத் உத்கர்ஷம், இந்த மாதிரி சுவாமி தேசிகன் எதை எதையெல்லாம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சாதிக்கிறாரோ அவற்றையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது வேத வைபவம் என்கிற ஒரு புஸ்தகம் அவர் சொன்னபடி 100 கோடி பாவங்களை அதுல எழுத முடியாதான போதிலும் ஒரு 1000 பாவங்களையாவது எழுதலாமே என்று ஆரம்பித்து அந்த வேத வைபவங்கிற கிரந்தத்திலே 4வது சம்புட்டமான புஸ்தகம் இப்பொழுது வருகிறது வெளியிலே. அந்த புஸ்தகத்திலே இருக்கிற சில அம்சங்களை மாத்திரம் இப்பொழுது இன்றைய தினம் 1 மணி காலத்திலே அனுபவிப்போம். புஸ்தகம் மொத்தத்தையும் அனுபவிக்க முடியாது 1 மணி நேரத்திலே. இந்த புஸ்தகத்திலே என்ன இருக்கிறது என்றால் 64 தமிழ் பாசுரங்கள். இந்த 64 தமிழ் பாசுரங்கள் ஒவ்வொன்றிலேயும் வேதத்தினுடைய மகிமை பேசப்பட்டிருக்கும். அது மட்டுமில்லை, ஒவ்வொன்றிலேயும் ஒரு வார்த்தை வேடிக்கையும் இருக்கும். அந்த வார்த்தை வேடிக்கை முதல் 32 தமிழ் பதங்களை பிரிக்கிற சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரே பதத்தை 2 விதமாக பிரிக்கிறது, 2 விதமாக பிரிச்சா 2 அர்த்தம் வருது, அந்த 2 அர்த்தமும் சேர்த்து ஒரு வாக்கியம் அமைக்கிறது, அந்த வாக்கியத்துல வேதத்தினுடைய பெருமையை சொல்றது அப்படிங்கிற சுவாரஸ்யத்தோட இருக்கிறதாக பூர்வ சூக்திகளிலிருந்து தொகுத்து இந்த புஸ்தகம் வந்திருக்கிறது. இந்த மாதிரியான வார்த்தை வேடிக்கையெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்திலே முக்கியமா? நமக்கு அர்த்தம்தானே முக்கியம். அந்த அர்த்தத்தை சொல்வதற்கு சொல்லிலே விளையாட்டுகள் எல்லாம் பண்ண வேண்டுமா என்று நமக்கே சில சமயங்களில் தோன்றலாம். வாஸ்தவத்திலே எது எதுவெல்லாம் கலை நுணுக்கம் இருக்கிறதோ, எதுவெதுவெல்லாம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதோ, அந்த கலை ஒவ்வொன்றையுமே பகவானுக்கு என்று சமர்ப்பிக்கும் பொழுது அது நம்முடைய சம்பிரதாய அனுமதமாகிறது. பெருமாளுக்கு உற்சவம் பண்ணும் பொழுது வான வேடிக்கைகள் எல்லாம் பண்ண வேண்டுமா? 1000 ரூபாய்களை செலவழித்து அதிகமான சத்தத்தையும் வர்ணத்தையும் ஏற்படுத்துகிற வான வேடிக்கைகள் குழந்தைகளுக்கு வேண்டுமானால் பிடிக்கலாமே தவிர பரமை காந்திகள் எல்லாம் அந்த மாதிரி உற்சவங்களை அனுபவிக்க வேண்டுமா என்று கேட்டால் அதுவும் தேவைதான். ஏனென்றால் வான வேடிக்கை என்பது கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தாக நம்மை மகிழ்விக்கும் பொழுது அதை பெருமாளுடைய உற்சவத்துக்கு அங்கமாக பண்ணிவிட்டு நாம் அந்த போகங்களை அனுபவிக்கலாம். அதே போலத்தான் கவிஞர்கள் வார்த்தைகளிலே விளையாடுகிறார்களே, சில சமயங்களிலே எதுகை மோனைகள் மூலம் விளையாடுகிறார்கள், சில சமயங்களிலே சிலேடை என்கிற இரட்டை அர்த்தங்கள் மூலம் விளையாடுகிறார்கள். இந்த வார்த்தை விளையாட்டுகள் எல்லாம் தேவையா என்றால் இந்த விளையாட்டுகளினாலே நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது, அதை பெருமாளுக்கு சமர்ப்பித்து இந்த சொல் விளையாட்டுகளை கூட பெருமாள் விஷயமாக ஆக்கிவிட்டு பிறகு அதை நாம் அனுபவிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய சம்பிரதாயத்திலே பெரியவர்கள் கற்றுக் கொடுத்த வழி. அதனால்தான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் கூட முக்கியமான விஷயங்களை போதிக்கும் பொழுது வார்த்தை விளையாட்டெல்லாம் நிறைய பண்ணுகிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது கூட ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பண்ணி இருக்கிற விளையாட்டுகள் தான். இன்னைக்கு நாம் ரசிக்க போகிறது மொத்தம் தமிழ்ல தான். 5 செய்யுள்களை நாம் ரசிக்க போகிறோம். அதாவது புஸ்தகத்திலே 64 செய்யுள்கள் இருக்கின்றன. அந்த 64 இந்த 1 மணி நேரத்திலே 4-5 தான் முடியும் என்பதனாலே சில செய்யுள்களை மாற்றும் இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம். முதலாவது திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே இருப்பது. 2வது திருவரங்க தமுதனார் அருளை செய்த இராமானுஷம்
நூற்றாண்டாதியிலிருந்து மூன்றாவது வேதாந்த தேசகன் அருளி செய்த பிரபந்த சாரம் என்கிற கிரந்தத்திலிருந்து நாலாவது அவருக்கு பிற்பட்டவரான பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கிற மகாகவி எழுதியிருக்கிற திருவரங்க தந்தாதி என்கிற நூலிலிருந்து ஐந்தாவது அவகாசம் இருந்தால் திருக்குறுகை கவிராயர் என்பவர் இன்னும் பிற்பட்டவர் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆழ்வாருக்கு மிகவும் பக்தரானவர் அதனாலேயே நமக்கெல்லாம் மதிப்புக்குரியவராகிறார் நம்மாழ்வாரிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அந்த கவிராயர் எழுதிய மாறன் அலங்காரம் என்கிற நூலிலிருந்து ஐந்தாவது ரசிக்கக்கூடிய செய்யுள் இந்த ஐந்தை மாத்திரம் இப்படி பார்த்துவிட்டு இந்த ஐந்து போலே இன்னும் 59 இருக்கின்றன மொத்தம் சேர்த்து 64 சேர்த்தால் இந்த வேத வைபவம் 4 என்கிற புஸ்தகத்தை புரிந்து கொண்டதாகும் என்று நாம் கொஞ்சம் ஸ்தாலி புலாக்க நியாயத்தாலே தெரிந்து கொள்ளலாம் முதல்ல விஷயத்துக்கு போயிடுவோம் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி பெரிய திருமொழியிலே திருக்கோவலூருக்கான பதிகத்திலே ஒரு பாதி பாசுரம் மாத்திரம் மறை வளர புகழ் வளர மாடம் தோறும் மண்டபொன் தொழியனைத்தும் வாரமோத சிறையணைந்த பொழிலணைந்த தென்றல் வீசும் திருக்கோவலூரதனுள் கண்டேன்னானே எட்டு வரி பாடல்ல 4 வரிகளை மாத்திரம் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதிலே மறை வளர என்று ஆரம்பிப்பதனாலே இது வேதத்தினுடைய உயர்வை பேசுகிறது என்று தெரிகிறது அதனாலேதான் இது இந்த புஸ்தகத்திலே இந்த பாடல் வந்திருக்கிறது மறை வளர்ந்தால் புகழ் வளரும் என்று ஆரம்பிக்கிறார் இது ஒரு வேத மகிமை ஆனால் இதிலே நாம் நினைத்ததற்கு மேலே அதிகமாக வேத மகிமை இருப்பது என்பதையும் இதிலே வார்த்தைகளிலே வேடிக்கைகள் நடக்கின்றன என்பதையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம் ஆபாதமான அர்த்தம் அணைந்த அப்படின்னா சேர்ந்த தழுவிய அப்படின்னு அர்த்தம் சிறையணைந்த பொழிலணைந்த தென்றல் வீசும் திருக்கோவலூர் என்கிற கஷேத்திரத்திலே இயற்கை வளம் அதிகம் அதனாலே பொழில்கள் இருக்கும் சோலைகள் அந்த பொழில்களுக்கு சிறை இருக்கும் வேலிகள் வேலி சேர்ந்த பொழில்களிலே தென்றல் தழுவி கொண்டு வரும் அந்த மரங்களை அந்த தென்றல் வீசுகிற திருக்கோவலூர் என்பது இயற்கை வளத்தை சொன்னதாகிறது திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் முதலியவர்கள் ஒரு திவ்ய க்ஷேத்திரத்தை வர்ணிக்கும் பொழுது அந்த க்ஷேத்திரத்திலே இயற்கை வளப்பம் மிகுதியாக இருக்கிறது என்பதையும் சேர்த்து சேர்த்து வர்ணிப்பார்கள் அதன்படி திருக்கோவலூர் என்கிற ஊரிலே இயற்கை வளம் அதிகம் என்பதை சிறையணைந்த பொழிலணைந்த தென்றல் வீசும் என்று சொன்னார் அதனாலே இந்த வரி இயற்கை வர்ணனை என்கிற வரி நமக்கு மிக முக்கியமாக தோன்றாமல் போகலாம் நமக்கு வேண்டிய வரி மறை வளர புகழ் வளர மாடம் தோறும் என்கிற வரி என்றுதான் நான் முதலில் ஆரம்பித்தேன் ஆனால் போக போக பார்க்க போகிறோம் அடுத்த வரி கூட வேத வைபவத்துக்கு வேண்டி இருக்கிறது என்று மறை என்றால் வேதம் வேதம் வளர அதனாலே புகழ் வளர மாடம் தோறும் மாட மாளிகை என்று சொல்கிறோமே மாடம் என்கிறது பெரிய வீடுகளுக்கு பெயர் மண்டபம் ஒன் தோழி தோழிங்கிறது இந்த இந்த காலத்துல வழக்கில் இல்லாத பதமா இருக்கு தோழினா நார்ச்சந்தி என்று அர்த்தம் ஒன் அழகிய தோழி நார்ச்சந்தி அனைத்தும் எல்லா இடங்களிலும் வாரமோத என்று ஒரு பதம் இருக்கிறது வாரம் ஓதுவது என்றால் என்ன வாரம் என்றால் வேத பரீட்சைக்காக உரு போடுவது வாரம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அது பின்னால பார்க்கலாம் இந்த இடத்துல வாரம் சொல்றது வேதத்துல அத்தியனம் பண்றவர்களுக்கு இது பழக்கமான பதம் தான் இப்ப கூட புழக்கத்துல இருக்கிற பதம் தான் வாரம் சொல்றது அப்படின்னா என்னன்னு கேட்டா ரெண்டு விதமா நடக்கலாம் ஒண்ணு வந்து ஒரு 7-8 பேர் சேர்ந்த மாதிரி வேதத்தை நற்று பண்ணிட்டு இருக்க திரு சொல்லச்ச அதுல ஒரு வித்தியார்த்தி மட்டும் மீதி பேர் எல்லாம் சொல் முதல்ல எல்லாருமா சேர்ந்து சொல்வா
எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் சொல்வா மறுபடியும் சொல்வா ஆவர்த்தி கடைசியில கொஞ்சம் நொற்றுவான மாதிரி ஆகும். அப்பொழுது ஒரு பையன் மாத்திரம் மீதி பேருடைய சகாயம் இல்லாமல் தனியாக அதை சொல்லணும். அடுத்த பஞ்சாதி வரைச்ச முறை போட்டுண்டு அதுக்கு அடுத்த பையன் அந்த மாதிரி சொல்லணும். பரீட்சை கொடுக்கச்ச வாரம் முதறது அப்படின்னா பரீட்சை பண்றவா அந்த பஞ்சாதியினுடைய ஆரம்பத்தை மாத்திரம் சொல்லி கொடுப்பா, உபாவாம் இந்திராக்னி அதுக்கு மேல நீ சொல்லு அப்படின்வா. அந்த அவர் எடுத்து கொடுத்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆகுவத்யா உபாராதான் அதுக்கு மேல பையன் சொல்லணும். இந்த மாதிரி கேட்ட இடத்துல அதுக்கு மேலேந்து பஞ்சாதி சொல்றதுக்கு வாரம் ஓதுறதுன்னு பேரு, இதுக்கு வார பரீட்சைன்னு பேரு. இந்த திருக்கோவலூர்ல இருக்கிற வித்யார்த்திகள்னா நிறைய பேர் மண்டபம் ஒன் தோழி அனைத்தும் வாரம் ஓதுவார்களாம். எங்க உட்காண்டு இந்த மாதிரி வாரமெல்லாம் ஓதி கொண்டிருப்பார்கள் அப்படின்னா நிறைய மண்டபங்கள் இருக்கு, அது தவிர அழகான நார்ச்சந்திகள் இருக்கு, அங்கெல்லாம் கூட இருந்து வாரம் ஓதுவார்கள். ஏன் அந்த இடத்தெல்லாம் போய் வாரம் ஓதணும், அவள் அவளுடைய ஆத்திலேயே ஓதினா போறதா அப்படின்னா அந்த ஊருக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் வித்யார்த்திகள்லாம் வந்து வேதம் கத்துப்பாங்க. திவ்ய கஷேத்திரம் இல்லையோ, வேதத்துல அடிக்கடி திரிவிக்ரமனை பத்தி தான் வரும். அந்த ஊர் திருக்கோவலூர்ங்கிறது திரிவிக்ரம பெருமாள், உலகானந்த பெருமாள் எழுதியிருக்கார். அவர் வேத பிரதிபாத்தியனான பெருமாள். வேதத்துல நிறைய மந்திரங்கள்ல திரிவிக்ரம அவதாரம் வரும். ராமர் அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் எல்லாம் ரொம்ப தேடி தேடி பிடிக்கணும், கஷ்டமா இருக்கும். ஆனா திரிவிக்ரம அவதாரம் அடிக்கடி அடிக்கடி வரும். இதம் விஷ்ணு விசக்ரமே த்ரேதாவிததே பதம், விஷ்ணு சூக்தத்துல இன்னும் எத்தனையோ மந்திரங்கள் திரிவிக்ரம பெருமாளை பத்தி. அதனால எல்லாரும் என்ன பண்ணுவா, திருக்கோவலூர்ங்கிற கஷேத்திரத்துல வந்து வேதம் கத்துண்டா விசேஷம், வேத பிரதிபாத்தியனான உலகளந்த பெருமாளுடைய கஷேத்திரமாக அது இருக்கு அப்படின்னு பக்கத்து ஊர்காரெல்லாம் கூட இங்க வந்து வேதம் ஓதுறதுனால அவ்வளவு ஆத்துக்குள்ள இருந்து ஓத முடியாது. அதனால என்ன பண்ணுவா, மாடம் தோறும் மண்டபம் தோறும் ஒன் தொழி அனைத்தும், அங்க இருக்கிற இல்லங்கள், அங்க இருக்கிற மண்டபங்கள், அங்க இருக்கிற நார்ச்சந்திகள், எங்க பார்த்தாலும் பிராமண பசங்க வேதம் ஓடி ஓதிண்டே இருப்பாங்க. இது அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு. அப்படி வாரம் ஓதும் பொழுது தென்றல் வீசும் அப்படிப்பட்ட திருக்கோவலூருக்குள்ளே நான் பெருமாளை சேவித்தேன் என்று சொல்கிறார். இது மேலெழுந்த வாரியான அர்த்தம் ஆயிடுத்து. வாரம் ஓதாங்கிறதுக்கு வாரம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், தடை கரைமேடுன்னு அர்த்தம். கரைமேடுன்னா ஒரு பெரிய குளமோ ஏரியோ பெரிய நீர்நிலை தடாகமோ இருந்ததுன்னா அதை சுத்தி இருக்கிற கரை, அல்லது அதுக்கு ஒரு பக்கம் மாத்திரம் இருக்கிற கரை, அதுக்கு வாரம்னு பேரு. அந்த திருக்கோவலூர்ல நீர்நிலைகள் நிறைய சமிருத்தமாக இருக்கும். அந்த வாரத்துல இப்பதான் பதம் பிரிக்கிற சுவாரஸ்யத்தை பார்க்க போறோம். வாரம் ஓத அப்படின்னு பிரிக்காம வாரம் மோதன்னு பிரிக்க போறோம். வாரம்னா அந்த கரை, அந்த கரையில எது மோதும் அப்படின்னா ஜலம்தான். அந்த நீர்நிலையில இருக்கிற ஜலம் அந்த கரை மீது மோதும். அப்படி நீர் அரண், நீர் அரண் தான் இங்க சொன்ன சிறை. சிறைனா அரண், இது ஜலத்தினாலேயே ஆன அரண் அந்த ஊருக்கு. அதுல வாரம் கரையிலே மோதிக்கொண்டிருக்கும் அலைகள், அப்படி ஜலம் இருக்கிறதுனாலதான் அங்க பொழிலும் நன்னா இருக்கு, அந்த தென்றலும் நன்னா வீசுறது. இது இரண்டாவது அர்த்தம். வாரம் ஓதாங்கிறத வாரம் ஓதான்னு ஒரு விதமா பிரிக்கிறோம், வாரம் மோதான்னு ஒரு விதமா பிரிக்கிறோம். வாரம்ங்கிறதுக்கு ரெண்டு வெவ்வேறு அர்த்தம் சொன்னோம். இப்போ இவ்வளவுதாங்கிறது இல்லை, இந்த ஒரு பாசுரத்துல வேதத்தினுடைய வைபவத்தை பத்தி திருமங்கையாழ்வார் எவ்வளவு பேசுறார் அப்படிங்கிறது நம்ம பின்னால பார்த்தா தெரியும். இதனுடைய வியாக்கியானத்தை பார்த்தா, இந்த வியாக்கியானத்தை பார்க்கறதுக்கு முன்ன நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன், மறை வளர புகழ் வளர மாடந்தோறும் மண்டபம் ஒன் தொழி அனைத்தும் வாரம் ஓதங்கிற வரைக்கும் தான் வேத வைபவம் இருக்கு. அதற்கு பிறகு சிறையணைந்த பொழிலணைந்த தென்றல் வீசும் அப்படிங்கிறது இயற்கை வளத்தை சொல்லுகிறது. அங்க வேத வைபவம் இல்லைன்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா வியாக்கியானத்துல இப்ப கிடைக்கிற வியாக்கியானங்களுக்குள்ள மிகவும் பிராச்சீனமானது பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துல அவர் என்ன இருக்கார், அங்க கூட வேத வைபவம் தான் இருக்கு அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அவருடைய வார்த்தை, தென்றலானது அந்நீர் நீளத்தில் திவலைகளையும் சோலையில் பரிமளத்தையும் கொண்டு வந்து இவ்வோ இடங்களில் அத்தியனம் பண்ணுகிறவர்களுடைய சிரமம் ஆறும்படி
சிசிரோபச்சாரம் பண்ணுமாயிற்று. எதுக்காக இங்க தென்றல் வீசுறத பத்தி பிரஸ்தாவிக்கிறார் அப்படின்னா, இவாள்லாம் வாரம் ஓதின் இருக்காள, சிறுவர்கள் எல்லாம் வேதாத்தியனம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், ரொம்பவும் பாடுபட்டு உழைத்து சிரமப்பட்டு அந்த வேதத்தை நட்டுறு பண்ணுவதற்காக ஏகப்பட்ட தடவை ஆவர்த்தி பண்ணுகிறார்கள். இல்லை, ஒவ்வொரு பஞ்சாதியும் 10 தடவை சொல்லணும் ஒவ்வொரு நாளும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளுக்கு தீர்வு சொல்றதுன்னு பேரு. அப்படி வாரம் ஓதுகிறார்களே, இந்த சிறுவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று இயற்கையே நினைக்கிறதாம். அதனாலே தென்றல் வந்து அவர்கள் மீது வீசுகிறது. பக்கத்துல ஜலம் இருக்கோ இல்லையோ, அந்த நீர் ஜலத்திலிருந்து திவலைகள் ஜலத்தினுடைய கணங்களை எல்லாம் கொண்டு வந்து, பக்கத்துல பொழில் இருக்கோ இல்லையோ, அந்த பொழில் இருக்கிற பரிமளத்தை வாசனை எல்லாம் கொண்டு வந்து, இந்த மண்டபத்திலே நார்ச்சந்தியிலே மாடத்திலே எல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு இருக்காள், அவளுடைய களைப்பெல்லாம் போகும்படியாக அது சிசிரோபச்சாரம். சிசிரோபச்சாரம்னா குளிர பண்ணும் கைங்கரியம். நம்ம விசிறியால வீசுறது அதெல்லாம் சிசிரோபச்சாரம். அதே மாதிரி தென்றல் வந்து ஒரு சிசிரோபச்சாரம் இவாளுக்கு பண்றதாம். அப்படி வேதாத்தியனம் பண்ணுகிற குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு நாம் அவர்களுக்கு நன்மை உதவி ஏற்படும்படியாக ஒரு கைங்கரியத்தை பண்ண வேண்டும் என்று நினைத்து திருக்கோவலூரில் இருக்கிற தென்றலானது அவர்களுக்கு உபச்சாரம் பண்ணுகிறது என்று வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் இங்க. இதிலிருந்து வேதத்தினுடைய பெருமையை ஆழ்வார் எவ்வளவு அனுபவித்திருக்கிறார், அந்த ஆழ்வாருடைய வியாக்கியாதாவான ஆச்சாரியர் எவ்வளவு அனுபவித்திருக்கிறார் என்று தெரிகிறது. மறை வளர புகழ் வளர அப்படின்னு ஆரம்பிக்கிறத, அந்த புகழ் யாருக்கு வருது? மறை வளர்ந்ததுனாலே வருகிற புகழ் அப்படின்னா, புகழ் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வாரம் ஓதும்படியாக திருவை சொல்லி பண்ணுகிற வேதம் ஓதுகிற மாணாக்கர்களுக்கு புகழ், அதே சமயத்திலே வேதம் ஓதுபவர்களை ஸ்ரத்தையுடன் உபச்சரிக்கிறார்களே. இங்கே பொழில் தென்றல் அதெல்லாம் வேத உபச்சாரத்துக்காக தான் திருக்கோவலூர்ல உபயோகப்படுறது. அப்படி உபச்சரிக்கிறவாளுக்கு புகழ், அவளுக்கு புண்ணியம், புண்ணியத்தின் வழியா புகழ். இப்படி இந்த உபச்சாரத்தையும் இந்த வேதாத்தியனத்தையும் ஆதரிக்கிற ஊர் இருக்கிறதே திருக்கோவலூர் என்கிற ஊர், அந்த ஊருக்கே புகழ். திருக்கோவலூருக்கு என்ன புகழ் என்றால், பல ஊர்களில் இருந்தும் வேத வித்யார்த்திகள் எல்லாம் இந்த ஊரில் வந்து வாரம் ஓதி அந்த வேதத்தை வளர்க்கிறார்கள். அப்படி வேதம் வளர்க்கிறதுனாலே ஊருக்கு புகழ் வருகிறது. இந்த புகழ் வேதம் பயில்பவர்களை பின்பற்றுபவர்களுக்கும் வருகிறது. பயில்பவர்களை ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, பின்பற்றுபவர்களுக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த தென்றல் இருக்கிறதே உபச்சாரம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவா பண்ற காரியத்தை அதுவும் பண்றது, அதான் பின்பற்றுறது, அனுகரணம். இவா என்ன பண்றா, வாரம் ஓதுகிறார்கள். இது இவா பண்றத பண்ணணும்னு வேற அர்த்தத்திலேயாவது வாரம் ஓதுறது, அதாவது மோதறது கரையில வந்து, அதனால வாரம் ஓதுற காரியத்தை இதுவும் பண்றது. அப்படி இவா பண்றத பண்ணணும்னு காண்பிக்கிறதே இயற்கை. அதனாலே அப்படி அனுகரணம் பண்ணுபவர்களுக்கும் புகழ் வளர்கிறது. இதுல இருந்து எவ்வளவு நீதிகள் நமக்கு தெரிகிறது. முதல் நீதி, வேதத்தை கடினமான உழைப்பாலே பரிசிரமத்தோடு கூட கண்டஸ்தம் ஆக்குங்கள். புஸ்தக அவலோகனம் தேவைப்படக்கூடாது வேதத்துக்கு. வேதத்தை கற்கும் பொழுதும் புஸ்தகம் வேண்டாம், ஸ்ருதி அது வாத்தியார் சந்த சொல்லி கொடுக்கச்ச அதை நம்ம சொல்றோம் அவ்வளவுதான். அப்புறம் புஸ்தகத்தை தூரம் விட்டுட்டும் ஆவருத்தி பண்ணிட்டும் அப்பவும் புஸ்தகம் வச்சுக்கிறது இல்ல, கடின உழைப்பாலே அது கடைசியில கண்டஸ்தம் ஆயிருக்கணும். ரெண்டாவது, வேதம் ஓதுபவர்க்கு பிசுறுவது, அகில் தூபம் போடுவது முதலிய உபச்சாரங்களை பண்ணுங்கள்ங்கிற நீதி இங்க இருக்கு. ஏன்னா அந்த திருக்கோவலூர்ல அந்த காற்று தென்றலுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, வேதம் ஓதுபவர்களுக்கு உபச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேத கல்வியை ஆதரிக்கணும், வேதம் ஓதுகிற ஊர்கள் என்னென்னவோ அந்த ஊர்களை எல்லாம் நாம் பாராட்ட வேண்டும், வேதம் ஓதுபவரை ஏதாவது ஒரு விதத்திலே நாம் பின்பற்றி அவர்கள் நமக்கு தலைவர்கள் முன்மாதிரிகள் என்று வைத்துக் கொண்டு அவர்கள் வயதில் சிறியவர்களானாலும் அவர்களை பின்பற்ற வேண்டும் நாம் என்ற நீதிகள் எல்லாம் இதிலே திருமங்கை ஆழ்வார் கொடுத்திருக்கிறார். அந்த ஊரிலே வேதத்தை எங்கே ஓதுவார்கள் என்று கேட்டால், மாடம் தோறும் அப்படின்னு. தங்கள் வீட்டிலே வேதம் ஓதுவார்கள். அப்படி தங்கள் வீட்டிலே வேதம் ஓதுவார் இல்லையெனால்
என்ன பண்ணுவா, தனிகர்களா இருக்கிறவர்கள் பிறரை கொண்டு தங்கள் மாடங்களிலே வேதம் ஓதுவிப்பார்கள். எங்களுடைய மாட மாளிகையில வந்து நீங்கள்லாம் வேதம் ஓதுங்கள் என்று. ஏன்னா அது மங்களமான ஒலி, வேத ஒலிங்கிறது. அது ஒரு பரிவர்த்தன கேந்திரம். இவன்கிட்ட தனம் தான் இருக்கு, ஆனா புண்ணியம் இல்லை. அந்த தனத்தை புண்ணியமா மாத்துறதுக்கு அந்த வேதம்ங்கிறது சரி பண்றது. இந்த மாடம் தவிர மண்டபத்துல வேற, மண்டபம் தோறும் மாணாக்கர்கள் வேதம் பயில்கிறார்கள். கல்வி கூடங்கள்ல மாத்திரம் இல்ல, எல்லா மண்டபங்கள்லயும் இந்த பயிற்சி. ஏன்னா நிறைய பேர் பயில்றபடினால கல்வி கூடத்துல இடம் போறாது. அது தவிர ஒன் தோழி அனைத்தும் நார்ச்சந்திகள். ஒன் ஒன் தோழி அப்படின்னா ஒன்று ஒளின்னு கூட பிரிக்கலாம். இன்னொரு விதமா பதம் பிரிக்கிற சுவாரஸ்யத்துல இதுல கூட ஒன்னு இருக்கு. ஒன்றுனா கிட்டத்துல இருக்கிற, ஒளின சாவடி, சத்திரம் சாவடின்னு சொல்ற மூலியம். அந்த மாதிரி சாவடிகள்லாம் இருக்கும் திருக்கோவலூர்ல. அதுல கிட்டத்துல இருக்கிற சாவடி எல்லாம், அதாவது திருக்கோவலூர் ஊருனுடைய புறநகர் பகுதியில கூட வெளியூர்ல இருந்து வர ஜனங்கள்லாம் தங்கறதுக்கு சாவடி இருக்குமே, அந்த சாவடி தான் ஒன்று ஒளி, கிட்டத்துல இருக்கிற சாவடி. அதுல எல்லாம் கூட வேதம் ஒலிச்சுண்டே இருக்கும். அண்ட பக்கத்து ஊர்காரால்னா இந்த ஊருக்கு வந்து வேதம் பயில்கிறார்கள். என்ன காரணம்னா, க்ஷேத்திரத்துல வந்து வேதம் ஓதினால் அதிக புண்ணியம். எல்லா இடத்துக்கும் சமம் கிடையாது புண்ணியம். எந்த நல்ல காரியம் பண்ணினாலும் அதை ஒரு திவ்ய க்ஷேத்திரத்துல பண்ணினா அதுக்கு அதிக புண்ணியம். நம்ம வேற புஸ்தகங்கள்லயும் அதை பார்த்துருக்கோம். அதனால பக்கத்து கிராமங்கள்ல இருக்கிறவாள்லாம் கூட வேதம் ஓதுறதுக்காக திருக்கோவிலூருக்கு வந்து அந்த ஊர் எல்லைக்குள்ள உட்காண்டு அந்த வேதத்தை ஓதுவார்கள். ஏன்னா புண்ணியம் இன்னும் கொஞ்சம் அதிகமா போகும். திருவிக்ரம பெருமாளுடைய திருவடி வாரத்திலே, அங்கே ஆயனாருடைய திருவடி வாரத்திலே வேதம் ஓதினால் அது மிக நல்லது அப்படிங்கிறதுக்காக வீதி பேரெல்லாம் கூட ஒன்றொழியில வந்து ஒன் தொழியில வந்து வேதத்தை ஓதி கொண்டிருப்பார்கள். அந்த ஊர்ல வந்து ஓதினா அதிக புண்ணியம் அப்படிங்கிறதுக்காக. திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே. திருக்கோவலூருக்கு என்ன பெருமை அப்படின்னா, இவ்வளவு தூரம் அங்கே வேதாபியாசம் நடக்கிறது. அந்த பெருமை உள்ள திருக்கோவலூரிலே நான் பகவானை தரிசித்தேன். பகவான் வேதம் ஓதுகிற இடத்துல அவனுக்கு சாநித்தியம் அதிகமாகும். எல்லா இடங்களிலையும் பகவானுக்கு சமமான சாநித்தியம்ங்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் பகவான் இருந்தா கூட கோவில்ல ஆவாகனம் பண்ணிட்டு கோவில்ல இருக்கிற பகவானுக்கு அதிக சாநித்தியம். எல்லா கோவில்லையும் பகவான் ஏறிருந்தா கூட எந்த கோவில்ல அர்ச்சகர் எல்லாம் அர்ச்சனை ஒழுங்கா திருவாராதனம் எல்லாம் பண்றாளோ, எந்த கோவில்ல வேத பாராயணம் அதிகமாக நடக்கிறதோ, எந்த கோவில்ல பக்தர்களுடைய பக்தி பஜனை அதெல்லாம் அதிகமா இருக்கிறதோ, சங்கீதம் முதலிய காரியக்கிரமங்கள்லாம் நன்னா இருக்கோ, அந்த கோவில்ல இருக்கிற பகவானுக்கே சாநித்தியம் அதிகமாயிடுறது. அதனால பல கோவில்களிலேயும் நாம் பகவானை காண முடியாமல் போகலாம், ஆனால் திருக்கோவலூரில் நான் கண்டேன் என்று ஆழ்வார் சொல்கிறார். வாரம் ஓதுதல் அப்படிங்கிறது என்னங்கிறதுக்கு நஞ்சியர் படியில பரீட்சை சொல்றது அப்படின்னு அர்த்தம் போட்டிருக்க. பெரியவாச்சாம்பிள்ளையில வட்டக்கிடை சொல்வது, வட்டமா உட்காந்துக்கிறது, மாத்தி மாத்தி முறை போட்டு சொல்றது. அப்பு அரும்பத உரையில உரு சொல்றது, ஓதின இடத்தை சொல்லல். ஓதின இடத்தை சொல்லல்னா அந்த எந்த இடத்தை சொல்லணும்னு மீதி பேர் கேட்கிறாளோ அந்த இடத்தை சொல்றது. ஒருவர் பஞ்சாதியினுடைய தொடக்கத்தை எடுத்து கொடுத்தால் அதை முழுதாக சொல்வது, அது இப்போ இருக்கிற வழக்காறு. இதுல இருந்து என்ன வேத பெருமை தெரிகிறதுன்னா, விதம் விதமா பயிற்சிகள்லாம் பண்ணணும். வாரம் ஓதுதுங்கிறது ஒரு விதமான பயிற்சி. வேதத்தை நொற்று பண்ணணும், அதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம், இதெல்லாம் பிராச்சீன காலமா வந்திருக்கிற வழி, வாரம் ஓதுற வழி அப்படின்ட்டு. புகழ் வளர்வதற்கு மறை வளர்வது எப்படி காரணமாகும்? மறை வளர புகழ் வளர அப்படிங்கிறாரு அப்படின்னா, இந்த ஊர்ல அவிச்சேதமான வேத பாராயணம் நடக்கிறது அப்படிங்கிறதே ஒரு கீர்த்தி. அந்த ஊருக்கே புகழ் வந்துருத்தம் அந்த வேத பாராயணத்தினால. அது ஒரு விதம். இன்னொரு விதம், வேதத்திலேயே கீர்த்தி வளரும் அப்படின்னு சொல்றது. மகான் பவதி பிரஜஜா பசுபிர் பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. இந்த வேதியர்கள் கீர்த்தியினாலே மகான் பெரியவர் ஆகிறார்கள். அதனால வேதத்திலே சொன்ன கீர்த்தி, மறை வளர்ந்தால் புகழ் வளரும். அல்லது பொதுவாக வேத பாராயணம் பண்ணினா புண்ணியம் வரும், புண்ணியத்துக்கு பலன் வரும், புகழ்ங்கிறது அதுல ஒரு பலன் அப்படி வச்சிருந்தாலும் வச்சுக்கலாம். ஆனா புகழ் வளர்றதுக்கு மறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் காரணமாகிறது. இப்போ இந்த
பாசுரத்துல வாரம் ஓதாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். வேத பரீட்சைக்கு ஓதான் ஒன்னும், தடுப்பணை மீது மோதான் ஒரு அர்த்தம். ஒன்றொழிக்கு ரெண்டு அர்த்தம் பார்த்தோம், அழகிய நாள் சந்தின்னு ஒரு அர்த்தம், அருகில இருக்கிற சத்திரம்னு ஒரு அர்த்தம். அணைந்தாங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் பார்த்தோம், சேர்ந்தான் ஒன்னும் தழுவியான்னு ஒன்னும். இதையெல்லாம் பட்டியல் போடுறதுக்கு என்ன காரணம்னா, இந்த பட்டியல பக்கத்துல வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம சொன்ன வெவ்வேறு அர்த்தங்கள்லாம் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். இப்போ அஞ்சு பாசுரங்கள்ல ஒரு பாசுரம் முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது பாசுரம் திருவரங்க தமுதனார் அருளி செய்த ராமானுஷன் நூற்றந்தாதிக்கு போகிறோம். அங்கே கூட முழு பாசுரத்தையும் பார்க்க போறதில்லை, நமக்கு எந்த பாதி வேணுமோ அந்த பாதி மாத்திரம். பண்டரு வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்தருளும், கொண்டலை மேவித்தொழும் குடியாமெங்கள் கோகுடியே. பண்டரு வேதங்கள்ங்கிறதுக்கு முன்ன முன் வரியில தொகையிறந்த அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதுல தொகையிறந்தான கணக்குல வராத இத்தனைதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவு கடங்காத வேதங்கள். வேதங்கள் மொத்தம் எத்தனை பஞ்சாதி, எத்தனை ரிக்குகள் அப்படின்லாம் கேட்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பகுதி இருக்க வேதத்தினுடைய தைத்திரிய சம்ஹிதை கிருஷ்ண யஜுர்வேதத்துல, அதுல வேணா எவ்வளவுன்னு கேட்டா 2000 பஞ்சாதின்னு நான் சொல்லலாம். நீ வந்து மொத்தம் வேதத்துல எத்தனை பஞ்சாதின்னு சொன்ன அது சொல்ல முடியாது. தொகை இறந்த அதுக்கு எத்தனையோ சாகை இருக்கு, எத்தனையோ சாகை இன்னைக்கும் கூட இருக்கு, இன்னைக்கு இல்லாம எத்தனையோ சாகை இதுக்கு முன்ன இருந்திருக்கு. புராணங்கள்ல பார்த்தா சாம வேதத்துக்கு 1000 சாகைங்கிற அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சாகை கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அது தொகை இறந்ததாக இருக்கு. பண்டரு வேதங்கள் பண்டரு அப்படிங்கிறத பண் தரு அப்படின்னு பிரிக்கணும், அப்படிதான் வியாக்கியானத்திலே பிரிச்சு எழுதியிருக்கா. பண் அப்படின்னா இசை சங்கீதம் அப்படின்னு அர்த்தம். இசையை இந்த வேதம் தருகிறது, அல்லது இசை மூலமாக இந்த வேதம் நமக்கு வழங்கப்படுகிறது. அதாவது வேதத்திலேயே ஸ்வரம் எல்லாம் இருக்கோல்லையோ, அதை சொல்லி பண் தருகின்ற வேதம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த ஸ்வரங்கள் சரிகம பதினின் 7 ஸ்வரங்கள், அந்த ஸ்வரங்களை தந்ததே இந்த வேதம் தான் அப்படிங்கிறது சீக்ஷா சாஸ்திரம். சாம வேதத்தின் மூலமா தான் இந்த சப்தஸ்வரங்களே லோகத்துல வழக்கத்துக்கு வந்தது. அதனாலே வேதங்கள் பண்களை தருகின்றன. பண் தரு வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்தருளும் கொண்டல். இந்த வேதங்கள் எல்லாம் பார்மேல் நில உலகத்திலே நிலவிட நிலவும்படியாக பார்த்தருளுகிறார் இந்த பகவத் ராமானுஜர் என்கிற கொண்டல். அவர் பார்த்துன்னா அது நிலவும்படியாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, அதெல்லாம் ஏற்பாடே அவர் தான் பண்றார். வேத விருத்திக்கான அபிவிருத்திக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பகவத் ராமானுஜர் பண்ணுகிறார், பண்ணிவிட்டு கடாட்சமும் பண்ணுகிறார். இதுல பண்டரு வேதங்கள் அப்படின்னா பண் தருன இசையை வழங்குகிறான்னு அர்த்தம் சொன்னோம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் பண்டு அரு வேதங்கள். பண்டு முற்காலத்திலே அரு அரிதாக இருந்த இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அவதரிக்கிறதுக்கு முன்ன வேதம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அர்த்தம் எல்லாம் புரியாம இருந்தது. அதுக்கப்புறம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை வெவ்வேறு விதமா சொல்லி தந்திருக்கான் நமக்கு. இப்பொழுது கொஞ்சம் எளிதாகத்தான் இருக்கிறது. பார்மேல் நிலவிட பார்த்தருளும், பார்ங்கிற பதம் 2 தடவை வந்திருக்கு. பார்மேல் நிலவிட பூமி மேலே நிலவும்படியாக பார்த்தருளும் கண்டருளுகிற பகவந்த் ராமானுஜா. அப்புறம் நிலவிடன்னு ஒரு பதம் இருக்கு, அதுக்கு நிலவும்படியாக உலாவும்படியாக வசிக்கும்படியாகன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று சந்திர கிரணம் பாய்ச்ச, நிலவுனா சந்திர கிரணம், அந்த அர்த்தம் இங்க பொருந்துமா அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்துல வேதத்தை வேதத்தினுடையது நிலவாகத்தான் சொல்லுகிறார். இம்மதியின் நிலவே அன்றி அடிக்கடியாருள் தீர்க்க அடியுளதே. இம்மதியின் நிலவேங்கிற அது எதை பத்தி சொல்றாருன்னா, நன்றென நடத்திய நான்மறையால், நான்மறையிலால் நான்மறையினாலே தான் மதியும் நிலவு நமக்கு வருகிறது என்கிறார். அதாவது வேதம் தான் நமக்கு நிலவிடுகிறது.
அந்த நிலவு அப்படி நிலவிடும்படியாக சந்திர கிரணம் வேதத்திலிருந்து வரும்படியாக அதனாலே நம்முடைய தாபம் எல்லாம் தீரும்படியாக அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு வேதத்தின் மூலமாக நமக்கு தாபம் போகும்படியாக பகவத் ராமானுஜர் கண்டருளுகிறார். வேதங்களுக்கு ராமானுஜர் ஆற்றிய தொண்டுகள் நாலு. இந்த பாசுரத்துல சொன்ன தொண்டுகள் நாலு. ஒன்று, பண்டு அரியதாக இருந்ததை இன்று எளியதாக ஆக்கினார். எப்படி? வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் அருளி செய்தார். அந்த கிரந்தம் இல்லைன்னா நம்ம வந்து வேதத்திலேயே முன்னுக்கு பின்ன முரணா என்னென்னவோ இருக்கு, புரியவே இல்லை, அதுக்கு வேற சித்தாந்தக்காரா வேற அர்த்தம் எல்லாம் கூட எழுதி வச்சிருக்கா, நம்ம ரொம்ப தூரம் ஏமாந்து போயிடுவோம், நமக்கு அது கஷ்டமா இருக்கும். ஆனா ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம் அருளி செய்த பிறகு, ஓஹோ இதுக்குள்ள முரணே கிடையாதே, வேதத்துக்குள்ள சோக்தி விரோதம் வியாகாத்தம் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது, ஒண்ணுக்கொன்னு விரோதமான பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதிக்கு கூட விரோதம் கிடையாது. எப்படி விரோதம் கிடையாது அப்படிங்கறது கடக ஸ்ருதி சொல்லி கொடுக்கறது. அது எப்படி சொல்றதுங்கிறது வேதார்த்த சங்கிரகம் நன்னா விளக்குறது. அதனாலே இதுக்கு முன்னே அரியதாக இருந்த வேதம் கூட இப்பொழுது எளியதாகி விடுது. அது தவிர பகவத் ராமானுஜர் என்ன பண்ணினார், பார் மெஹல் நிலவிட, நிலவுலகிலே வேதத்தை பரப்பினார். பண் தரு வேதங்கள் சஸ்வரமாக, வேதத்தை ஸ்வரத்தோடு கூட இந்த பூமியிலே நிலவும்படியாக வேத மார்க்க பிரதிஷ்டாபனம் பண்ணினார். அதற்கும் மேலே என்ன பண்ணினார், வேதங்கள் பூமிக்கு நிலாவை போல குளிர்ச்சி தரும்படி பண்ணினார், தாபத்தை நீக்கினார் வேதங்களை கொண்டு. நாலாவதாக என்ன பண்ணினார், பார்த்தருளும் வேதார்த்தங்களை சாட்சாத்கரித்தார். பண்டை காலத்திலே முனிவர்கள் எல்லாம் எப்படி பார்த்தார்கள், அவர்கள் பார்த்தார்கள், அதனாலதான் அவர்களுக்கு ரிஷியின் பேரு. ரிஷஜோ மந்திர திரஷ்டாரா, மந்திரங்களை பார்க்கிறார்கள் அவர்கள், கேட்கிறார்கள் இல்ல பார்க்கிறார்கள். அதே போல பகவத் ராமானுஜன் வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் பார்த்தார், சாட்சாத்கரித்தார். அவர் தபாஸ்வியானபடியினாலே, அவர் அவதார புருஷரானபடியினாலே அவர் வேதார்த்தங்களை பார்த்தருளினார். இப்படி வேதங்களுக்கு ராமானுஜர் நாலு விதமான கைங்கரியங்கள் பண்ணினதுனாலே அப்படிப்பட்ட ராமானுஜரை பற்றி நாம் இப்பொழுது பாடி இந்த பாசுரத்தின் மூலமாக புண்ணியம் சேர்த்துக் கொள்கிறோம். வேத பெருமைகள் என்னென்ன சொல்லியிருக்கு இந்த பாசுரத்திலே, தொகை இறந்த அப்படிங்கிறதுனால அளவில் அடங்காதின் ஒரு பெருமை, பண் தரு அப்படிங்கிறதுனால ஏழு ஸ்வரங்களை தந்த பெருமை, அப்புறம் வேதார்த்த சங்கிரகம் முதலிய கிரந்தங்களுக்கு வேத உபபிரம்மணங்கள் பெரு, அந்த உபபிரம்மணங்களை அபேட்சிக்கிறதே கூட வேதத்துக்கு பெருமைதான். பெருமையே எந்த வியாக்கியான கிரந்தமும் இல்லாமல், எந்த மகர்ஷியினுடைய காண்பிக்கிற வழியும் இல்லாமல் தானாகவே புரிந்து விட்டதனால் கொஞ்சம் பெருமை குறைவுதான். மற்ற பேர்கள் பூர்வாச்சாரியர்கள் மகர்ஷிகள் எல்லாம் வந்து விளக்கும்படியாக, அந்த விளக்கத்தை இது அபேட்சிக்கும்படியாக இருக்கிற பெருமை ஒரு பெருமை. முற்காலத்திலே அரியதாக இருந்தால் கூட இப்பொழுது ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீ சூக்திகள் மூலமாக எளியதாக போய்விட்ட பெருமை. சூட்டை தணிக்கும் பெருமை நிலவு போலே, முனிவர்களாலே பார்க்கக்கூடிய பெருமை, இவ்வளவு ஆறு பெருமைகளை வேதத்துக்கு இந்த பாசுரம் காண்பிக்கிறது. இப்பொழுது அஞ்சு பாசுரங்களிலே ரெண்டு பாசுரங்களை பார்த்து விட்டோம், வேதத்தை எப்படி உயர்த்தி பேசுகிறது என்று. மூன்றாவது பாசுரம், மூன்றாவது பாசுரத்திலே மால் தன் கருணையாலே என்று முடிய போகிறது இந்த பாசுரம். அதிலே மால் தன் என்பதை சேர்த்து மாறன் என்று கூட சொல்லலாம். மாறன் என்றால் நம்மாழ்வார் என்று அர்த்தமாகும், மால் தன் என்றால் பெருமாளுடைய என்று அர்த்தமாகும். பெருமாளுடைய கருணையாலே என்று சொல்லி முடிக்கிறாரா, அல்லது நம்மாழ்வாருடைய கருணையாலே என்று சொல்லி முடிக்கிறாரா என்றால் இரண்டு அர்த்தங்களும் வரும்படியாக இப்பொழுது பாசுரத்தை இட்டிருக்கிறார் வேதாந்த தேசிகர். அந்த பாசுரம் பூர்த்தியாக இங்கே இல்லை. அந்த மில ஆவாரணங்கள் நாளாய் நின்ற அதன் கருத்தை ஆழ்வார்கள் ஆய்ந்தெடுத்து செந்தமிழால் அருள் செய்த வகை தொகையும் சிந்தாமல் உலகங்கள் வாழவென்று சந்தமிகு தமிழ் மறையோன் தூப்புல் தோன்றும் வேதாந்த குரு மொழிந்த பிரபந்த சாரம் சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு சேமமதாம் திருமாதன் கருணையாலே. இதிலே சில வார்த்தை வேடிக்கைகளை பண்ணியிருக்கார்.
அதிலே ஒன்னும் ஆழ்வார்கள் ஆய்ந்தெடுத்து அப்படின்னுச்ச, அவர்கள் ஆழ்ந்தார்களா ஆய்ந்தார்களான்னு சந்தேகம் வருது. ஆழ்வார்கள்ங்கிற பேரை பார்த்தா ஆழ்ந்தார்கள் தெரியுது, ஆய்ந்தெடுத்துனா ஆய்ந்தார்கள் தெரியுது. ஆய்ந்து அப்படின்னா ஆராய்ச்சி செய்து எடுத்திருக்கிறார்கள். வேதத்திலிருந்து முக்கியமான கருத்துக்களை எல்லாம் ஆழ்வார்கள் எடுத்து தங்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் மூலமாக வடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதனாலே ஆழ்வார்கள் ஆய்வார்கள் என்ற இடத்திலே ஒரு சொல் வேடிக்கை. இப்பொழுது நாம் பார்க்க போகிறது திருமாறன் என்ற இடத்திலே இருக்கிற சொல் வேடிக்கை. திருமால் தன் அப்படின்னு பிரிக்கலாம். பெருமாளுடைய கருணையினாலே சிந்திப்போர்க்கு சேமமதாம். இந்த பிரபந்த சாரத்தினுடைய அர்த்தத்தை சிந்திப்பவர்களுக்கெல்லாம் கேமம் உண்டாகும், பெருமாளுடைய கருணையினாலே பகவத்கிருப்பையினாலேன்னு அர்த்தம் சொல்லலாம். அல்லது மால் தன் என்பதை சேர்த்து மாறன் என்று ஆகும். அது தமிழ் புணர்ச்சி விதிப்படி அப்படி மாறன் என்று சேர்க்கும் பொழுது நம்மாழ்வார் என்று இன்னொரு அர்த்தம் கிடைக்கும். அந்த நம்மாழ்வாருடைய கருணையினாலே திவ்ய பிரபந்தங்களை படித்து சுருக்கி கொடுக்கிற பிரபந்த சாரத்தை அனுசந்திப்பவர்க்கு க்ஷேமம் ஏற்படும். இதிலே சிந்தி சிந்துன்னு ரெண்டு வார்த்தை வேற வந்திருக்கு. அங்க வேற இன்னொரு வேடிக்கை, சிந்தாமல் உலகங்கள் வாழவென்று சிந்தக்கூடாதுங்கிறார். சிந்திப்போர்க்கு க்ஷேமம் அதாம், சிந்தினால் நல்லதுங்கிறார், சிந்தித்தால் நல்லதுங்கிறார், சிந்தினால் கெட்டதுங்கிறார். கொஞ்சம் தான் வித்தியாசம், ஒன்னு சிந்துதல் இன்னொன்னு சிந்தித்தல். சிந்திப்போர்க்கு க்ஷேமம், ஆனால் சிந்தாமல் இருந்தால் உலகங்கள் வாழும். அங்க ஒரு சின்ன வேடிக்கை பண்ணிருக்காங்க. இன்னொரு வேடிக்கை, அந்தமிலா ஆரணங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரணங்கள்னா வேதங்கள், வேதங்களுக்கு அந்தம் கிடையாது அப்படிங்கிறார். அந்தம் கிடையாதுன்னா எல்லை கிடையாது, முடிவு கிடையாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், கணக்கே கிடையாது அப்படின்னு. சரி, வேதத்துக்கு அந்தம் கிடையாதுன்னு அப்புறம் வேத அந்த குருமொழி இந்த அப்படின்னா வேதாந்த குருன்னா வேதத்தினுடைய அந்தத்துக்கு குருன்னு தானே பேரு. வேதத்துக்கு தான் அந்தம் கிடையாது, அப்ப வேதாந்தம்னு ஒண்ணு கிடையாது. அந்த வேதாந்தத்துக்கு இவர் குருவா இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேடிக்கைக்கு சொல்வா, ஏதாவது ஒருத்தர் அதிகப்படியா இல்லாத விஷயத்த சொல்லிட்டாருன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்பா. அதுல ஒருத்தர் வந்து எட்டாங்காண்டத்துல இருக்கு தைத்திரிய சம்ஹிதையிலன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ புரிஞ்சுக்கல, ஆத்துக்கு வந்தப்பறம் யோசிச்சு பார்த்தா தைத்திரிய சம்ஹிதையில எட்டாங்காண்டனே ஒண்ணு கிடையாது, அவர் ஏமாத்தி விட்டார். அந்த மாதிரி வேதத்துக்கு அந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மிலாவாரணங்கள்ட்டோ அந்த வேதத்து அந்தத்துக்கு தான் இவர் குரு அப்படின்னு சொன்னா இங்க ஒரு முரண் மாதிரி தோன்றது. இது ஒரு வேடிக்கை. வேதாந்த குரு அப்படின்னா வேதாந்தம்னா உபனிஷத்துன்னு பேரு, உபனிஷத்துக்கு வேதாந்தம் பேரு, அதனால முரண் இல்ல. ஒரு வேடிக்கை நடக்கிறது, அந்தமில்லாத வேதத்துக்கு அந்தத்துக்கு குருவாயிருக்கார் அப்படின்னு. இந்த பாசுரத்துல வேதத்துக்கு என்னென்ன பெருமைகள் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆரணங்களுக்கு முடிவு கிடையாது அனந்தங்கள்னு ஒரு பெருமை, ஆரணங்கள் நாளாய் நிற்கும் என்று ஒரு பெருமை. ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்னு நாளாக பிரிஞ்சிருக்கும். அதன் கருத்தை ஆய்ந்தெடுப்பது கஷ்டம் என்ற அதுவும் ஒரு பெருமை. கம்பீரமாக இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது, ஆழ்வார்கள் தான் ஆய முடியும் என்று. ஆயாமல் எடுப்பவர்கள் துஷ்டர், ஆய்ந்துதான் எடுத்தாக வேண்டும். சில பேர் கருத்தையே எடுக்கிறது இல்ல, அவளே பரவாயில்ல, கருத்தை ஆயாம தப்பு தப்பு கருத்தா எடுக்கிறாள, அவர்கள் ரொம்ப துஷ்டர்கள். அப்படி ஆய்ந்தெடுத்த கருத்துகள்னாலே உலகங்கள் எல்லாம் வாழும் அப்படிங்கிறது ஒரு வேத பெருமை. உலகங்கள் வாழவென்று என்று சிந்தாமல்ங்கிறதுனால அது வேத கருத்துக்களை எல்லாம் சிந்தி விடக்கூடாது. சில பேர் எல்லாம் என்ன பண்றா, வேதத்துல சில வாக்கியங்கள்ல இது எங்களுக்கு வேண்டாம், ஒத்து வரல, நாங்க சொல்ற கருத்துக்கு இந்த வாக்கியம் ஒத்து வரல, அதனால வேத ஸ்ருதி எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற அத்வைதி. அத்வைதி எல்லாம் என்ன சொல்றா, அபேத ஸ்ருதி எல்லாம் நாங்கள் சொல்ற கருத்துக்கு ஒத்து வரல, அது வேண்டாம் அப்படிங்கிறான். அப்படி ஒன்னு இது வேண்டாம் அது வேண்டாம்லாம் சிந்தக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம், வேத ஸ்ருதியும் வேணும், அபேத ஸ்ருதியும் வேணும், அது ரெண்டையும் ஒட்டா வைக்கிற கடக ஸ்ருதியும் வேணும், எதுவுமே வேண்டான்னு நம்ம ஒதுக்க வேண்டாம். வேதத்துல இருக்கிற எல்லா பகுதிகளையும் நமக்கு பிரமாணமா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிந்தாம வச்சுக்கிறோம் வேதத்தை. இப்படி வேதத்துக்கு ஆறு பெருமைகளை இந்த பாட்டுல சொல்லி, இந்த பாட்டை தவிர இன்னும் சிலது ஆரண கருத்துகள், நிலை நின்ற கருத்துகள். அது எங்க இருக்கு, நாளாய் நின்ற அதன் கருத்தை, நின்ற கருத்து அப்படின்னா அதுல இருக்கிற கருத்து எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து பாதித்தமாகிறது, தப்பா போச்சு அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது. வேதத்தினால எந்த கிரந்தங்களுக்கு சிறப்பு ஏற்பட்டதோ அவையெல்லாம் தான் உயர்ந்தவை, சிலவற்றை வேண்டாம் என்று ஒதுக்க கூடாது. நாம் உபய வேதாந்திகள் ஆக வேண்டும். தமிழ் மறையை பற்றியும் தான் பேசுகிறார் இந்த பிரபஞ்ச சாரமே, தமிழ் மறையை பற்றி தான். ஆனாலும் ஆரணத்தினுடைய கருத்து இதிலே வந்திருக்கிறது என்பதுதான் இதற்கு சிறப்பு.
பகவத் கடாட்சம் ஆச்சாரிய கடாட்சம் என்று இரண்டு இருந்தால்தான் வேத கருத்துகளாலே க்ஷேமம் உண்டாகும். வேத கருத்துகள் நம்முடைய சம்பிரதாயத்தை தவிர இதர சம்பிரதாயக்காரர்களுக்கும் கிடைத்திருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கு விபரீதமான அர்த்தங்கள்லாம் தோன்றத ஏ அப்படின்னா அவளுக்கு திருமாறன் கருணை அப்படிங்கிறது இல்லாத படித்து திருமாறன் கருணை இருந்ததுன்னா நமக்கு க்ஷேமமாயிருக்கும். க்ஷேமமதாம் திருமாறன் கருணையாலே சரியான அர்த்தம் எல்லாம் நமக்கு புரிஞ்சா லோகக்ஷேமம் உண்டாகும். வேதத்துக்கு ஒரு க்ஷேமங்கரத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. க்ஷேமங்கரத்தன்மை அப்படின்னா க்ஷேமத்தை பண்ணுவிக்கிற தன்மை. அது அந்த தன்மையை வேதமானது தன்னை சார்ந்த நூல்களுக்கெல்லாம் தந்துவிடும். வேதத்தினுடைய அந்த க்ஷேமங்கரத்தன்மை ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களுக்கும் வந்துவிடும். இந்த மூணு விதமா லோகத்துல ஜனங்கள் இருக்கா. சில பேர் அந்த கருத்தை எடுக்காதவா, சில பேர் ஆயாமல் எடுப்பவா, நம்மெல்லாம் ஆய்ந்து எடுப்பவர். இந்த மூன்று வகையில சம்பிரதாயத்துல என்ன பேருன்னா எடுக்காதவாளுக்கு பாக்கியரன் பேரு, அவ வேதமே வேண்டான்ட்டு போயிடுறா. ஆயாமல் எடுத்துக்கொள்கிறவர்களுக்கு குதிருஷ்டி அப்படின்னு பேரு. தப்பு தப்பா அர்த்தம் சொல்லிட்டு இருப்பா வேதத்துல இருந்து. ஆய்ந்து எடுப்பவர் அவள் தான் விஸ்வாசி. வேதத்துல பல அர்த்தம் இருந்தா கூட எது சரியான அர்த்தம் அப்படிங்கிறத இதிகாசம் புராணங்கள் ஆழ்வார் சுத்திகள் மகர்ஷி வாக்குகள் இதெல்லாம் வச்சுண்டு நல்லா ஆராய்ஞ்சு சரியான அர்த்தத்தை மாத்திரம் எடுத்துக்கணும். அதுதான் சம்பிரதாயாகதமான அர்த்தம். அப்படி எடுத்துக்கிற நாம தான் விஸ்வாசிகள். இந்த மூன்று வகையில ஆய்ந்து எடுப்பவர் பத்தி இந்த பாசுரத்துல பேசிருக்கு. இதுல தேசிகன் தன்னை சந்தமிகு தமிழ் மறையோன் என்று உயர்த்தி பேசிக்கொள்கிறார். அதாவது நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் பிராமணர்களா இருக்கிறவா ஆபஸ்தம்ப சூத்ரஹா ஏஜுஷா காத்யாயி சர்மான்லாம் சொல்லிக்கிறோம் மொழியோ. எந்த எந்த மறை எந்த சாக்கையை அத்தியனம் பண்றோம்ட்டு அதுக்கு சமமா சுவாமி தேசிகன் நான் சந்தமிகு தமிழ் மறையோன் என்று தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறார். அவ்வளவு தூரம் அவருக்கு ஆழ்வார் சூக்திகளிலே ஈடுபாடு. இது இது இப்ப வேண்டாம், இதுக்கு அடுத்தது போயிடுவோம். இது ஒரு திருவாய் மொழி பாசுரம் நடுவுல எதுக்காக வந்திருக்குன்னா மார் திருமால்தன் அப்படிங்கிறதுக்கு திருமாறன் அப்படின்னு சொல்றோமே அதுக்கு பிரமாணம் உண்டா அப்படிங்கிறதுக்கு. ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறின்றி விண் தொழத்தன்னுள் வைத்து மேல் தன்னை மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட மால்தனில் மிக்குமோர்த்தே உமுளதே அப்படின்னு திருவாய்மொழி பாசுரம். இதுல தமிழ் பாசுரங்களுக்கு தமிழ் இலக்கணப்படி எதுகைங்கிறது நிர்பந்தம். சம்ஸ்கிருதத்துல இந்த நிர்பந்தம் கிடையாது. அந்த எதுகைங்கிற நிர்பந்தம் என்ன சொல்றது அப்படின்னா ரெண்டாவது எழுத்து எல்லா வரியிலையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஏரணை அப்படின்னா இந்த ரங்கிறது ரெண்டாவது எழுத்து, வேறின்றி அப்படின்னா ரீங்கிறது ரெண்டாவது எழுத்து, மேல் தன்னை அப்படின்னா ரெண்டாவது எழுத்து இல்லு தான் வந்துருத்த அந்த ரா ரீ அது காணுமே, மால் தனில் அப்படின்னா ரெண்டாவது எழுத்து இல்லு தான் வந்திருக்கு ராங்கிற எழுத்து வரலையே அப்படின்னு ஆட்சேபிச்சா அப்போ அதுக்கு என்ன பதில் அப்படின்னா மால் தனில் அப்படிங்கிறது சேரச்ச மாறனில் அப்படின்னு ஆயிடும். அப்படி ஆயிடுத்துன்னா அந்த ரா தான் ரெண்டாவது எழுத்து. அப்போ எதுகைங்கிறது இங்க குலைந்து போகவில்லை. மேரன்னை மீதிடனிருந்து மண் கொண்ட மாறனில் மிக்குமோர் தேவு உள்ளதே அப்படின்னு பதம் பிரிக்காம சொல்றவ அப்படி கூட அனுசந்தானம் பண்ணலாம். பகவத் விஷயத்துல இந்த இடத்துல வியாக்கியானத்துல சாட்சாத் சுவாமி என்ன அருளி செய்திருக்கிறார் 24,000 படியில, லகாரா தகாரே பரே ரத்வாதேஷா. இந்த இல்லுங்கிறதுக்கு இது லகாரம், இந்த தாங்கிறதுக்கு இது தகாரம். இது பரமாக இருக்கும் பொழுது தக்காரம் என்பது பின்னாலே வரும் பொழுது லகாரத்துக்கு பிறகு அப்பொழுது ரத்வாதேசகர அப்படிங்கிற எழுத்து அங்க வந்து சேர்ந்துடும் அப்படின்ட்டு. தமிழ் இலக்கணப்படி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு வருமொழின்னு பேரு. இங்க பரான்னு சொன்னதுக்கு தாங்கிறது வருமொழி, இல் நிலை மொழின்னு பேரு. இந்த இல்லுக்கு அப்புறம் வருமொழி தா வந்ததுன்னா இல்லும் தாமும் சேர்ந்து ரா அப்படின்னு ஆயிடும்.
அதனால இதை எப்படி வாசிக்கணும், மாறனில் மிக்குமோர் தேவு முழதே மேரன்னை மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட மாறனில் அப்படின்னு. இத சேவிக்கிட்ட மதுரகவி ஆழ்வாருக்கு நம்ம ஆழ்வார்கிட்ட தான் திருவாய் மொழி உபதேசம். அப்பொழுது இது வரைச்ச அவர் வந்து மாறனில் மிக்குமோர் தேவம் உள்ளதேங்கிறதுக்கு நம்மாழ்வாரை விட்டால் எனக்கு வேறு தேவு கிடையாது என்பதை அவர் தன் மனசுக்குள்ளே அனுசந்தித்துக் கொண்டிருப்பார். ஏனென்றால் அவருடைய திருவுள்ளம் அது, கண்ணினுஞ்சிருத்தாமலே அதைத்தான் பேசுகிறார். இந்த பாசுரம் நம்ம சித்தாந்தத்துல ஏன் முக்கியமா இருக்குன்னா, இந்த பாசுரத்தை காளஹஸ்திங்கிற ஊர்ல திருமலை நம்பிகள்ங்கிற ஆச்சாரியர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இந்த பாசுரமும் இதுக்கு அடுத்த பாசுரமும் மாறனில் மிக்குமோர் தேவும் உளதே அடுத்தது தேவும் ஆரம்பிக்கிறது. தேவும் எப்பொருளும் படைக்க இந்த ரெண்டு பாசுரத்தையும் சொல்லி அந்த பாசுரத்தை அடுத்த பாசுரத்து முடியல முடிவில் பூவும் பூசனையும் தகுமே அப்படின்ட்டு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். பெருமாளை காட்டிலும் மிகுந்ததான தேவு ஒன்று இருக்கிறதா, மற்ற இதர தேவதைகளுக்கெல்லாம் பூவும் பூஜையும் தகுமா அப்படி எல்லாம் கேட்கிறாரோ இந்த நம்மாழ்வார் இதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார். அப்பொழுதுதான் அந்த அர்த்தத்தை கேட்டு கொண்டிருந்த உள்ளங்கை லிங்கம் கொணர்ந்த நாயனார் கோவிந்தர்னு பேர். அவர் இதை கேட்டு அப்படியே மனம் உருகி சைவ மதத்திலிருந்து நம்முடைய சம்பிரதாயத்துக்கு திரும்பி வந்தார். அவர்தான் எம்பார் என்பவர். இது குரு பரம்பரையில இருக்கிற கதை. அதனாலே இந்த பாசுரம் பிரசித்தமான பாசுரம் தான். இதிலே மால்தன் அப்படிங்கிறதுக்கும் மாறன் அப்படிங்கிறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்தோம். இதைத்தான் கடன் வாங்கிட்டு இருக்கார் சுவாமி தேசிகன். சேம மதாம் திருமாறன் கருணையாலே அப்படின்னு சொல்லச்ச. எப்பவுமே இந்த மூணு பேரை சேர்ந்து பாடுற வழக்கம் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு. எந்த மூணு பேர், திரு மால் மாறன். திருன மகாலட்சுமி, மால்ன மகாவிஷ்ணு, மாறன் அப்படின்னா சட்டகோபன் ஆழ்வார். இந்த வழக்கம் எங்கெங்க தெரியறது அப்படின்னா, மாமலர் மன்னிய அப்படிங்கிற பிள்ளையந்தாதி பாசுரத்துல மாமலர் மன்னிய மங்கை அப்படின்னு திருவை பேசிவிட்டு, அந்த மங்கை மகிழ்ந்துரை மார்பினன் என்று திருமாலை பேசிவிட்டு, அவன் தாழ் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் என்று நம்மாழ்வாரை பேசுகிறார். திரு மால் மாறன் மூணுமே இதே கிரமத்தில மாமலர் மன்னிய மங்கைங்கிற பாட்டில் வந்திருக்கு. இதுக்கும் பூர்வத்தில் உதாரணமா வழிகாட்டியா இருந்தது பூமன்னு மாதுங்கிற அசுரன், அமுதனாருடைய பாசுரம். பூமன்னு மாது இது மகாலட்சுமி, பூமன்னு மாது பொருந்திய மார்பன் இது பெருமாள், பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பகமன்னு மாறன் இது நம்மாழ்வார். மகாலட்சுமி, பெருமாள், நம்மாழ்வார் இந்த மூணையும் சேர்த்து சேர்த்து சொல்ற வழக்கம். அதேபடி தேசிக்க நீங்கே சேமமதாம் திருமாறன் கருணையாலேன்னு சொல்லிட்டு இந்த திருமாறன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில மூணையும் வர வச்சுட்டார். திரு அப்படிங்கிறது மகாலட்சுமி, திரு மால் மால் அப்படிங்கிறது பெருமாள், மாறன் அப்படிங்கிறது நம்மாழ்வார். இந்த மூணுமே திருமாறன் அப்படிங்கிற ஒரு பதத்துக்குள்ள வர வச்சுட்டார். இதற்கு அடுத்ததாக ஒண்ணு பார்க்க போகிறோம். அவகாசம் இருந்ததுன்னா மறை கடந்த சொல் மா மகிழ் மாலை மால் அப்படின்ட்டு மொத்தம் அஞ்சுல இப்போ மூணு தான் பார்த்துருக்கோம். நாலாவது கொஞ்சம் ஆரம்பிப்போம். நாலாவது திருக்குறுகை கவிராயர் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு பாடல். இவர் நம்முடைய ஆழ்வாராச்சாரியர்கள சேராட்டா கூட இவருடைய பாடலை நம்ம ஆதரிக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, அவ்வளவு பக்தி அவருக்கு ஆழ்வார்கிட்ட. ஆழ்வாருடைய பக்தர்கள் பாகவத கோட்டையிலே சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆழ்வாருடைய திருவருளாலே இவ்வளவு அறிவு ஏற்பட்டிருக்கிறது. வார்த்தை விளையாட்டுகள் ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்கிறார்.
இதே மாதிரி வார்த்தை விளையாட்டிலே சம்ஸ்கிருதத்திலே நன்றாக பண்ணியிருக்கிறார் சுவாமி தேசிகன் யாதபாபுதயத்திலேயும் பாதுகா சகஸ்திரத்திலேயும். அதே போல ஒன்றை தமிழிலே பண்ணி காண்பித்திருக்கிறார் இந்த திருக்குறுகை கவிராயர் என்கிற மகாகவி. அவருடைய பாசுரம் இதோ. இவர் நம்மாழ்வாருடைய பக்தர். இவர் இந்த பாசுரத்திலே பெருமாளை பாடுகிறார். இவர் 700 பாசுரம் பாடியிருக்கார் மாறன் அலங்காரங்கிறதுல. முக்கவாசி பாசுரத்துல நம்மாழ்வாருடைய ஸ்தோத்திரமாவே இருக்கும். ஆனா அவர் பாடின பாடலுடைய விஷயம் வேற. அது அலங்கார நூல். அலங்கார நூல்னா உவமை அணினா என்ன, உருவக அணினா என்ன, உற்பிரேட்சை அணினா என்ன, விபாவன அலங்காரம்னா என்ன, அந்த மாதிரி எல்லா அலங்காரங்களுக்கும் உதாரணம் சொல்லி காண்பிக்கணும் தமிழ்ல. இவர் 300 அலங்காரங்கள் அதுல, அதுவே அந்த எண்ணிக்கையே மலைப்பா இருக்கு. அவ்வளவு அலங்காரங்களுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி அந்த எடுத்துக்காட்டுக்கு சொல்ற பாட்டெல்லாம் இவராவே புதுசா ஏற்றி அந்த பாட்டெல்லாம் நம்மாழ்வார் விஷயமா பண்றது. சில சமயம் பெருமாள் விஷயமா இருக்கும். 1-2 பாஷ்யக்கார விஷயமா கூட பண்ணியிருக்கார். இப்படி ஆழ்வாராச்சாரியர்கள் விஷயமாக சில பாசுரங்களை பண்ணி அதன் மூலமாக அலங்கார சாஸ்திரத்தையே தமிழர்களுக்கு கற்பித்த பெருமை உண்டு இந்த திருக்குறுகை கவிராயர் என்பவருக்கு. அதனாலே நாம் அவரை ஆதரிக்கிறோம். நம்மாழ்வாருக்கு யார் பக்தராயிருந்தாலும் அவர் நம்முடைய ஆதரவுக்கு உரியவர்கள். அது போகிறது. இது என்ன, ஒரே ஒரு வார்த்தையே 4 திருப்பி சொல்லிட்டாரே, அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காவியங்கள்லாம் பண்றவா அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்துருவா. என்ன அர்த்தத்தை சொல்லலைன்னா இவர் பாட்டுக்கு பிதட்டிட்டு போயிட்டாரோன்னு தோணும் மீது பேருக்கு. தேசிகனே கூட யாதவா பீதத்தில் இந்த மாதிரி வேடிக்கை எல்லாம் பண்ணச்சா சில ஸ்லோகங்களுக்கு தானே அர்த்தம் எழுதியிருக்கார். தேசிகனை எழுதி வச்ச அர்த்தத்தை கூட அச்சு போட்டிருக்கார். சில ஸ்லோகங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்கார், தன்னுடைய சிஷ்யாளுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கார். அது வந்திருக்கு வியாக்கியானங்கள்ல கிடைக்கிறது அர்த்தங்கள். சில சமயம் தேசிக சுத்திகள்லாம் என்ன ஆகும், அவர் சொன்ன அர்த்தம் தவிர புதுசு புதுசா அர்த்தங்கள்லாம் மீதி பேருக்கெல்லாம் புரிக்கும். இப்போ சமீபத்துல உத்தமூர் சுவாமி கூட யாதவா பீதிக ஸ்லோகத்துல சில ஸ்லோகங்களுக்கு புது அர்த்தம் எல்லாம் எழுதியிருக்கார். அவர் எழுதின அர்த்தத்தை வாசிச்சு பார்த்தோம்னா இது புது அர்த்தம்னு இருக்கே தவிர வாஸ்தவமா இதுதான் சகஜமான அர்த்தமா இருக்கு, இந்த உத்தமூர் சுவாமி சாதிச்ச அர்த்தம் தான் சரியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும் அந்த அர்த்தங்கள். இப்போ ஆன கமல நயன் அத்தா நத்தா அப்படிங்கிறது 4 சொன்னதுக்கு 4 அர்த்தம் சொல்லணும். நம்ம சில பேர் இருக்கா ரொம்ப பெரிய பண்டிதாள், அவள்லாம் என்ன பண்றா அர்த்தம் சொல்றதுல கெட்டிக்காரா, நீ எத்தியாவது சொல்லு நான் அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு. கதையெல்லாம் கூட உண்டு. முன்னெல்லாம் ராஜா கிட்ட போய் அந்த ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணி எதையாவது ஒரு ஸ்லோகமோ ஒரு பாட்டோ எழுதினா அந்த ராஜா அதுல பிரீத்தி அடைஞ்சி அவன் ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பான், அதை வாங்கின்னு வந்து இந்த ஏழைகளா இருக்கிறவா பொழைப்பான். கவிகள்லாம் ஏழைகள் தான் பெரும்பாலும். அந்த மாதிரி ஒரு கவி பொழைச்சுன்னு இருக்கச்சா அந்த கவிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான, எனக்கு நீர் உபகாரம் பண்ணக்கூடாதா, நீர் நான் ராஜா கிட்ட போய் எவ்வளவோ வாங்கின்னு வருகிற, நான் ஏதாவது பண்ண முடியாது, என்னைய ராஜசபை கழிச்சும் போயிருந்த அவர் என்ன கேட்டா உனக்கு உண்மை வராதரா, நீ எப்படி அந்த ராஜசபையில பண்ண முடியும். ஆனா இவர் பெரிய பண்டிதர். கடைசியில அவன் ரொம்ப நுணான்னு பிடுங்கின்றிருந்ததுனால இவர் என்ன பண்ணார், சரி உன் வாயில வர்றத நீ வளரு அங்க போய், அதுக்கு அர்த்தம் சொல்லி சமாளிக்கிற பொறுப்பு என்னது, நீ நீ வளரி கொட்டின வாக்கியத்துக்கெல்லாம் நான் அர்த்தத்தை சொல்லி ராஜாவுக்கு பிரீத்தியை ஏற்படுத்தி உனக்கு பரிசு வாங்கி தரேன். அந்த கதை அதுக்கு கதை வேற பக்கம் இழுத்துன்னு போயிடுறது. அந்த கதையை இப்ப வேண்டாம். இப்போ அந்த மாதிரி புலவர்கள்லாம் இந்த மாதிரி பாசுரங்களுக்கு அர்த்தம் எழுதுவாங்க. ஏற்கனவே எழுதியிருக்கா குருகை கவிராயருக்கு சிஷ்யெல்லாம் இருக்கா. காரி ரத்ன கவிராயர்னு ஒருத்தர் அவருடைய சிஷ்யர், அவர் அர்த்தம் எழுதியிருக்காரு. இதுக்கு இந்த அர்த்தத்தெல்லாம் ரொம்ப நன்னா ரசிக்க முடியறது. நாமெல்லாம் யாருக்கு தன்யவாதம் சொல்லணும்னு இந்த புஸ்தகத்தை சமீபத்துல அச்சு போட்டு பரப்பினால ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துல ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் மாறன் அலங்காரம் அப்படிங்கிற புஸ்தகத்தை வெளியிட்டார் ஆண்டவன் ஆசிரமத்து வெளியீடுகள்ல ஒன்னாக. அது பார்த்தா எவ்வளவு பொக்கிஷமான புஸ்தகம் அது. 700 பாசுரங்கள் ஒவ்வொன்றும்
சுவாரஸ்யம்னா ரொம்ப அதிகம். அதுல ஒண்ணுதான் இது, ஒரே வார்த்தையே திரும்பி 4 தடவை எழுதிவிட்டார், அர்த்தம் சொல்லணும். இப்போ சரி, நம்ம இப்ப அந்த அர்த்தம் சொல்றத முயற்சிக்க போறோம். இதுலயும் வேதத்தினுடைய வைபவம் தான் இருக்குன்னு சொல்ல போறோம். இதுதான் கடைசி பாசுரமா வச்சு போறோம். 5 ஆரம்பிச்சோம், 4 எல்லாம் முடிச்சிட போறோம். நாழி ஆயிட்ட அப்படின்னால ஆனகமலனையனத்தானத்தா அப்படிங்கறத முதல்ல பதத்தை எப்படி பிரிக்கிறதுனாலே கொஞ்சம் அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த காரி ரத்ன கவிராயர் பதம் பிரிச்சு கொடுத்திருக்கார். ஆண் அகமலன் அயன் அத்தானத்தான் அப்படின்னு அவர் பதம் பிரிச்சு கொடுத்திருக்கார். முதல் வரைக்கு பதம் பிரிச்ச அப்புறம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கிறது. பெருமாளை தான் சொல்ற, அவன் ஆணாக இருக்கிறான், அகமலனாக இருக்கிறான், அயனாக இருக்கிறான், அத்தானத்தானாக இருக்கிறான் அப்படின்னு. அது என்ன ஆண் அகமலன் அப்படின்னா, சஹசிரநாமத்துல வர சில திருநாமங்களுக்கு இது அர்த்தம். தமிழ்ல ஆண் அப்படின்னா எருதுக்கு பேரு. ஆனே ரேவென்றான் அடிமை திறமல்லால் குலசேகரர், அந்த ஆண் ஆனேரு. பெருமாளுக்கு விஷபன் பேரு. விஷாகி விஷபோ விஷ்ணு விஷபர்வ விஷோதரஹ. சஹஸ்ரநாமத்துல பெருமாளுக்கு ஆண் ஏறுது அப்படின்னு பேர் வச்சிருக்கான். சிரேஷ்டன் அப்படின்னு அர்த்தம், காளை அப்படின்னு. ஆண்கிறதுக்கு அது அர்த்தம். அடுத்தது அகமலன் அப்படின்னா அகம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அகம் இல்லாதவன் சம்ஸ்கிருதத்துல அனக அப்படின்னு சொல்லுவான். அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோ நிப்புனர்வசு. அதுல அனகன் ஒரு திருநாமம், அத தமிழ்ல அகமலன், அகம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் சொல்றான். அடுத்தது அயன், அது கூட பெருமாள் பேர் தான். சம்ஸ்கிருதத்துல அஜான் சொல்றது, தமிழ்ல அயான் எழுதுவா. ஜான்ங்கிறது தமிழ் எழுத்து கிடையாதான் அப்படின்னால. அயன்னா பிரம்மாவுக்கு அர்த்தம் சொல்றது கூட அதே மாதிரிதான். பிரம்மாவுக்கு சம்ஸ்கிருத்துல அஜன்னு பேரு, அதனால தமிழ்ல அயன் சொல்றான். அஜங்கிற பேரு பெருமாளுக்கும் உண்டு. அஜோ துர்மர்ஷனிஹா, அஜங்கிற பேர் இருக்கிறதுனால தமிழ்ல அவன் அயன். ஆண் அகமலன் அயன். அப்புறம் அத்தானத்தான்னா அந்த ஸ்தானத்தை சேர்ந்தவன். அது என்ன இருக்கு அப்படின்னா பரமேஷ்டி பரிகிரக. பரமேஷ்டி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கா? பரமே ஸ்தானே திஷ்டதி, உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவன் அவன் தான் பரமேஷ்டின்னு பேரு. அதுதான் அத்தானத்தான். வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு பாதம், தத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு. தது அப்படின்னா அத், பதம்னா தானம், தது பதம்னா அத்தானம். அத்தானம் விஷ்ணுவுக்குத்தான் இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால அத்தானத்தான் யாரு அப்படின்னா அத்தானத்தை உடையவன், அந்த ஸ்தானத்தை உடையவன் அவன் விஷ்ணுதான். அதனாலே அவன் அத்தானத்தான். அவனை சம்போதனம் பண்ணணும்னா அத்தானத்தா அப்படி கூப்பிடணும். ஆனகமலனயனத்தானத்தா அப்படின்ட்டு பெருமாளை கூட்டாச்சு. முதல் வரி முடிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டாம் வரிக்கு வரணும். ரெண்டாம் வரிக்கும் அர்த்தம் சொல்லணும். ஆனா ரெண்டாம் வரி அதே ஆனகமலனயனத்தானத்தான் தான் இருக்கு. ஆனா இதுக்கு வேற அர்த்தம் சொல்லணும். வேற அர்த்தம் சொல்லி காண்பிக்கிறார் வியாக்கியானத்துல. இது ஆனகங்கிறது வானகன்னு எடுத்துட்டா அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சேரத்து அப்படி ஆயிடும். ஆனகமலனயனத்தானத்தாவா நகமலனயன் அப்படின்னு ஆயிடும். இந்த ஆவும் அந்த தாவும் சேரத்த, அதனால வான் ஆக்கின்றான். அது என்ன அப்படின்னா நன்னூல் சூத்திரம் அப்படிதான் சொல்றது. இ ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படின்ட்டு. இஇஐ இதெல்லாம் முன்மொழியா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எகரம் ஒன்று வரும் புதுசா உணர்ச்சியில. இங்க ஆனா முடியறது ஏனை உயிர் வழி. இஐ தவிர மேத வேற உயிர் எழுத்துகள்லாம் இருந்ததுன்னா வாங்கிறது புதுசா வரும். அத்தான் அத்தா ஆன அப்படின்னா அத்தா வானு ஒரு இவ்வு வரும். அதான் வவ்வும் அப்படிங்கிறார் நன்னூல்காரர். சரி, அதனால சேரத்த வானகமலன் அப்படின்னு வந்து தொல்லியோ வானகமலன்கிறதுக்கு இவர் வியாக்கியானத்துல என்ன அர்த்தம் சொல்றார்? வான் ரொம்பவும் பெரிசான, நக தன்னுடைய கை நகங்களையனாலே, மல்லன் மல் பண்றார் அப்படின்னா மல்ல யுத்தம் பண்றாருன்னா போர், அதையே ஆயுதமாக வைத்துக்கொண்டு யுத்தம் பண்ணுகிறார். வானக மல்லன் அப்படின்னு நரசிம்ம பெருமாளுக்கு பேரு. அவர் தான் வானகமல்லன், பெரிய நகத்தாலே மல்லிடுபவர். அந்த ஹிரண்யகசிபுவின் நகத்தாலே தானே பிளந்தார்.
சரி வானகமலன் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் அயனத்தாகன் அயன் அப்படின்னா பிரம்மா, அயனுக்கு அத்தானத்தான் தானம் பண்ணினான் பெருமாள். பிரம்மதேவனுக்கு அந்த தானத்தை பண்ணினார், ரொம்ப உசந்த தானம். என்ன தானம் பண்ணினார் அப்படின்னா அவருக்கு வேதோபதேசத்தை பண்ணினார். யோ பிரம்மணம் விததாதி பூர்வம் யோ வைஹி வேதாம்ஷ்ச பிரஹிணோதி தஸ்மை. பிரம்மாவுக்கு வேத விதரணம் நடக்கிறது, வேதத்தை தானம் பண்ணுகிறார். அதனாலே அயனுக்கு, அயனுக்கு அதை தானம் பண்ணினதுனாலே அவன் அயன் அத்தானத்தவன், அவனை கூப்பிடுகிறார் அயன் அத்தானத்தா. அந்த சதுர்முகனுக்கு அந்த தானத்தை பண்ணினவனே என்று அர்த்தம். அதுக்கப்புறம் மூணாம் வரியில மறுபடியும் அயனத்தானத்தான்னு அதுவே திரும்பி வந்திருக்கு. இதுக்கு நம்ம வேற விதமா அர்த்தம் சொல்லணுமே, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அடடா இங்க இல்லையே, இங்க இருக்கு. ஆல் நகம் அலம் நயன தானத்தான் அப்படின்னு பிரிக்கிறோம். ஆல் அப்படின்னா ஆலமரத்தேல, நகம் அப்படின்னா மலை, இங்க திருவேங்கட மலையை நினைச்சுக்கலாம். அலம் அப்படின்னா நீர்நிலை, மகாசமுத்திரத்தை நினைச்சுக்கலாம். நயனம் அப்படின்னா கண்ணு. இதெல்லாம் பெருமாளுக்கு ஸ்தானம், இந்தந்த இடங்கள் எல்லாம் பெருமாள் இருக்கார். ஆளில் இருக்கிறார் அவர்தான் வடபத்திர சாயி, நகத்தில் இருக்கிறார் அவர்தான் திருவேங்கடத்தான், அலத்தில் இருக்கிறார் அவர்தான் மகோததிஷயான் சஹஸ்ரநாமத்துல ஷீராரண்ணவ நிகேதனம், நயனத்தில் இருக்கிறார் அவர்தான் உபனிஷத்திலே யோக்ஷிணி புருஷோ திருஷ்யதே. இங்க இருக்கு அந்த வாக்கியம், ஏஷோக்ஷிணி புருஷோ திருஷ்யதே அப்படின்ட்டு ஆட்சி வித்யான்டோ ஸ்ரீபாஷ்யத்துல எடுக்கிற வாக்கியம், பெருமாள் நயனத்திலே இருக்கிற புருஷனாக இருக்கிறார். இப்படி ஆளிலேயும் நகத்திலேயும் அலத்திலேயும் நயனத்திலேயும் தானம் கொண்டிருக்கிறானே, தானம்னா இடம் ஸ்தானம், அவன் ஆ நகமல நயமத்தானத்தான் என்று ஆளும் நகமும் சேர்த்து ஆ நகம் ஆயிடும். இதெல்லாம் தமிழ் புணர்ச்சி. மூணாவது வரிக்கு அர்த்தம் சொல்லியாச்சு, அடுத்தது நாலாவது வரி மறுபடியும் ஆன் வா வா நகமல நயனத்தானத்தா. இதுக்கு வியாக்கியானத்துல என்ன சொல்லியிருக்கார், வான் அகமலம், வான் பெரிய அகமலம் உடையவன் அகமலன். அகமலம்னா என்ன அப்படின்னா, இது ஆழ்வாரே உபயோகப்படுத்தின கையாண்ட பதம், மனன் அகமலமர அப்படின்ட்டு மனன் அகமலம் அற அப்படின்னு அவர் பண்ணியிருக்கார். அந்த அகமலம் இருக்கிறவன் அகமலன், அதிகமா இருக்கிறவன் வான் அகமலன், நல்லவன் இல்லவன் கொல்லாதவன் வானக மலம் கொண்டவன். அந்த வானக மலனுக்கு இவன் அத்தான், அத்தான்னா அத்தமாட்டான், அத்தமாட்டான்னா இவனை அத்த முடியாது அப்படின்னா பற்றி கொள்ளவே முடியாது. யாருக்கு முடியும் அப்படின்னா பிரம்மா போல மகம் மலம் இல்லாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு முடியும். அயனுக்கு அவன் அத்தன், அத்தன்னா அப்பா, அயன் இவனுக்கு தனையன். இப்போ எப்படி அர்த்தம் சொல்லணும்னா, ஆனக மலன்னு ஒத்தன் அவனுக்கு இவன் அத்தான், அத்தான் அத்தமாட்டான். அயன் ஒத்தான் அவனுக்கு இவன் அத்தன், அத்தன்னா தகப்பனா இருக்கிறவன். இப்ப ஆனக மலனுக்கும் அயனுக்கும் முறையே அத்தானாகவும் அத்தனாகவும் இருக்கிறவன் ஆனக மலனையன் அத்தான் அத்தன். அவனை கூப்பிடுவது ஆனக மலனையன் அத்தானத்தா என்று. இன்னொரு விதமாகவும் சொல்லியிருக்கா, அதாவது இந்த அர்த்தம் சொல்றவாளுடைய புலமை எப்படி போறதுன்னு கேட்டா, இன்னொரு வரி இருந்தா கூட அஞ்சாவது வரியில ஆனகமலையனத்தானத்தா போட்டா கூட அதுக்கு கூட அர்த்தம் சொல்லிடுவா போல இருக்கு. அத்தா அப்படின்னு ஒரு பதம் இருக்கே அதுவே பெருமாளை காண்பிக்கிற பதம், சம்ஸ்கிருத பதமே கூட. அத்தா சராச்சர கிரகணாத் அப்படின்னு பிரம்மசூத்திரம்,
அத்திரதிகரணத்துல அத்தக பரமாத்மைவ அத்தா இது சித்தம்னு முடியறது பாஷ்யக்காரருடைய சூக்தி ஸ்ரீபாஷ்யத்துல. அத்தான்னு சொன்னாலே அது பரமாத்மா தான் அப்படின்ட்டோம். அந்த அத்தாங்கிறதுக்கு அந்த அர்த்தத்தை வச்சுண்டு கமல நயனத்தான் அப்படின்னு இதுக்கு முன்ன பிரிச்சு கமல நயனத்தான் அப்படின்னா புண்டரீகாட்சன் அப்படின்னு அர்த்தம். தாமரை போல நயனத்தை கொண்டவன் ஸ்ரீபாஷ்யத்திலே சொன்ன அத்தா ஆனவன் புஷ்கராட்சோமஸ்வனஹ அப்படின்னு ஸ்ரீ சஹஸ்ரநாமத்துல சொன்ன மாதிரி தாமரை கண்ணனவன் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு இருந்தா கூட அதுக்கு கூட அர்த்தம் சொல்ல முடியும். அவ்வளவு புலமை இந்த கவிக்கும் இந்த வியாக்கியாதாவுக்கும். இதுல இது அடுத்தது பெடுத்து திருக்குறுகை பெருமாள் கவிராயரை பத்தி ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சுடலாம் பாக்குறேன். இவர் 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த நம்மாழ்வார். இது ஆராய்ச்சியாளர்களுடைய கணிப்பு. நம்ம சம்பிரதாயத்திலே நம்மாழ்வாருடைய காலம் என்ன, கலியுகம் பிறந்து 43 நாளிலே தோன்றினார். பல நாள் யோக தசையிலேயே இருந்தார். ஆனால் அவருடைய பக்தரான திருக்குறுகை பெருமாள் கவிராயர் 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். ஆழ்வார் திருநகிரிங்கிற ஊரிலேயே பிறந்தவர். திருக்குறுகை பெருமாள் கவிராயர் ஆழ்வார் விஷயமாக சில நூல்களை இயற்றியுள்ளார். இப்பொழுது நாம் எடுத்திருக்கிற செய்யுள் மாறன் அலங்காரம் அப்படிங்கிற நூலிலிருந்து, இது தவிர மாறன் அகப்பொருள், மாறன் பாப்பாவினம் அப்படின்னு இலக்கண நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கார். திருக்குறுகை மான்மியம் அப்படின்ட்டு க்ஷேத்திர மகாத்மியத்தையும் எழுதியிருக்கார். நம்பெருமாள் மும்மணிக்கோவை அப்படின்னு தேசிகர் மும்மணிக்கோவை எழுதின மாதிரி, குமர குருபர மும்மணிக்கோவை எழுதின மாதிரி இந்த கவிராயரும் ஒரு மும்மணிக்கோவை எழுதியிருக்கார். அது சிற்றிலக்கியம். இந்த மாதிரி நிறைய நூல்களை இயற்றி பிரசித்தி பெற்றிருக்கிறார் இந்த கவிராயர். எல்லா நூல்களிலேயும் வைணவ கொள்கைகளை தான் வைத்திருக்கிறார். அதனாலே இவர் நம்முடைய பாராட்டுக்குரியவர். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு அடுத்தது 5வதாக மறை கடந்த சொல் மா மகிழ் மாலை மால் அப்படிங்கிறதுக்கு 3 அர்த்தம் சொல்லணும். அதை இப்போ சொல்ல போறதில்லை. இப்போ நிறுத்திண்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹான்னு தேசிகரை பற்றி தியானம் பண்ணி கொண்டு முடிக்கிறேன்.